ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற லெசன். அந்த லெசனில் டீச்சிங் வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது கில்ஜி வம்சம் பற்றி பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி, ஓகேங்களா? அவரை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக கில்ஜி வம்சம் இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோவில் துக்ளக் வம்சம் இருக்கும், ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் இதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இங்கே பார்க்கலாம். ஜலாலுதீன் கில்ஜி வந்துட்டு 1296லேருந்து 1316 வரைக்கும் இருந்திருக்கார், ஓகேங்களா? இவரோட ஆட்சி அப்போ வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்துச்சு. அதில் நிறைய வந்து ரொம்ப திட்டமிட்டு தலைமையேற்று தான் நடத்தப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் யார் தலைமையேற்று அவரோட படையெடுப்பெலாம் நடத்துனாங்க அப்படின்னா, காராவோட ஆளுநராக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர், ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜி அவரோட ஆட்சி காலத்தில் அந்த படைகளை யார் தலைமையேற்று நடத்துனாங்க அப்படின்னா, காராவோட ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான். அவரோட தளபதியாக இருந்து அவருக்கு வந்து நிறைய படையெடுப்புகளை நடத்தி கொடுத்துருக்கார். ஸோ அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமானவர். ஜலாலுதீன் அவர் கூட பிறந்தவரோட மகன் தான் வந்து அலாவுதீன், அதாவது பையன்முறை அந்த மாதிரி, ஓகேங்களா? ஜலாலுதீன் கூட பிறந்தவரோட மகன் தான் அந்த அலாவுதீன் அப்படின்றவர், அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர். அவரோட முக்கிய படையெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னா, தக்கான அரசு தேவகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக இவர் போய் சண்டை போட்டார். தக்காணத்துக்கு போயிட்டு அங்கே தக்காணத்தில் தேவகிரிக்கு எதிராக இவர் வந்து சண்டை போட்டது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படையெடுப்பாக சொல்கிறாங்க. அலாவுதீன் வந்து தேவகிரியில் யாதவ அரசர் இருக்கார்ல, ராமச்சந்திரன், அவரை வந்து தோக்கடிச்சு அதுக்கப்புறம் அந்த நகரையும் கொள்ளையடித்து அங்கே இருக்கிற எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்தார், ஓகேங்களா? இவர் இவரோட முக்கியமான படையெடுப்புன்னு சொன்னால் எதை சொல்லுவோம் நம்ம, தக்காண அரசான தேவகிரி இருக்குலையே அதுக்கு எதிராக அவர் சண்டை போட்டது. அண்ட் அவர் இது மட்டும் செய்யலை, வேற என்னவும் செஞ்சார் அலாவுதீன் கில்ஜி, தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரன் இருக்கார்ல அவரை வந்து தோற்கடிச்சு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சுட்டு ஓடியாந்துட்டார், ஓகேங்களா? முக்கியமானது என்னென்ன, அலாவுதீன் கில்ஜினாலே தக்காண அரசு தேவகிரி எதிராக படையெடுப்பு நடந்தது, அண்ட் யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடிச்சது, இது ரெண்டுமே ஒன்று. கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த செல்வத்தெலாம் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கிற முக்கியமான ஜலாலுதீன் கில்ஜிக்கு கீழே இருக்காங்கல்ல முக்கியமான படைத்தளபதிகள் பிரபுக்கள், அவங்க எல்லாருக்கும் லஞ்சமாக கொடுத்து அவங்க எல்லாரையும் இவர் பக்கம் எடுத்துட்டார். ராஜா தானே ஜலாலுதீன், அலாலுதீன்றது ஒரு அலாவுதீன்றவர் படைத்தளபதி தானே, பட் இவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே இருக்கிற பிரபு படைத்தளபதி எல்லாருக்கும் காசு கொடுத்து அவங்க எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து ஜலாலுதீன் கில்ஜியவே வஞ்சகமாக கொன்னுட்டாரு, ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணார், இவர் கடைசியில் கொன்னே போட்டார். நெக்ஸ்ட்டு 1296 அவரை வந்து டெல்லியோட சுல்தானாக அவரே அறிவிச்சுக்கிட்டார், ஓகேங்களா? 1296 என்ன பண்ணார், அவரே டெல்லியோட சுல்தானாக அறிவிச்சுக்கிட்டார், ஓகேங்களா? 1296 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி அடுத்தது இருந்திருக்கார், ஓகேங்களா? அடுத்தது அவரை பற்றி பார்க்கலாம். அதாவது இவரை வந்து படைத்தளபதியாக வச்சுருந்தவரையே அதுக்கப்புறம் என்ன பண்ண, சூழ்ச்சி பண்ணி பணத்தை கொடுத்து பிரபுக்கள் படைத்தளபதிகள் எல்லாரையும் சரி பண்ணி சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அரசரையே ஜலாலுதீனையே கொன்னுட்டாரு. கொன்னுட்டு இவர் அரியணை ஏறிட்டார், ஓகேங்களா? வரும்போது எப்படி வந்திருக்கார் பாருங்கள், ஓகே. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி, இவர் 1296 1316 வரைக்கும் வந்திருக்கார். அலாவுதீன் வந்து டெல்லி சுல்தானியம் இருக்குல்ல அதை ஃபுல்லாகவே ஒருங்கிணைச்சு உறுதிப்படுத்தினார். பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மங்கோலியருக்கு எதிராகவும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்துக்கும் எதிராக நிறைய அவருடைய படையெடுப்புகள் வந்து ரொம்ப பாராட்டுறதா இருக்குது, ஓகேங்களா? எங்கெங்கே படையெடுத்திருக்காரு, பஞ்சாப்ல மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானத்துக்கும் குஜராத்துக்கும் எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படையெடுப்புகள் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இவர் வந்து ஏற்கனவே நம்ம தேவகிரியை வந்து தேவகிரி அரசரை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து என்னமோ பண்ணியிருக்காரு, மங்கோலியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக பஞ்சாப்லேயும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்துக்கும் எதிராகவும் சண்டை எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு, ஓகேங்களா? அவர் வந்து தன்னோட வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது
தலைமை தளபதி மாலிக் கஃபூரை 1310 தென்பக்கம் அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு மேலே வடக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கைப்பற்றிட்டார் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அவரோட படைத்தளபதி தலைமை தளபதி ஓகேங்களா யாருனா மாலிக் கஃபூர், அவரை 1310 நீ மேலெல்லாம் நம்ம ஓரளவு பிடிச்சிட்டோம், கீழே தென் சைடு தெற்கு சைடில் போயிட்டு மதுரை வரைக்கும் போய் கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கஃபூரை அவரோட தலைமை தளபதி படைத்தளபதியை வந்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா, மாலிக் கஃபூரும் போகிறாரு மதுரையை படையெடுத்து, மதுரை வரைக்கும் படையெடுத்து பிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அனைவரும் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். இவங்க தான் உள்ளே போயிட்டாங்களே, அப்போத்துக்கு தக்காணத்தில் யார் யார் இருக்கா, தேவகிரியாதவர்கள், துவார சமுத்திரத்தோட ஹொய்சாலர்கள், பாராங்களோட காகிதியர்கள், மதுரையில் இருக்கிற பாண்டியர்கள், இவங்க எல்லாரும் வந்து அலாவுதீனை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அவரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தூர் சூறையாடல். 1303 இது நடந்திருக்கு. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை வந்து அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹார் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீப்புகுந்து தங்களை மாய்த்துக்கொள்வர். அதாவது சித்தூர் கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதான் சித்தூர் சூறையாடல்னு சொல்கிறாங்க. 1303 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தூர் சூறையாடல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ சித்தூர் சூறையாடல் 1303. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சித்தூரில் ராஜபுத்திர படைகள் எல்லாத்தையும் இந்த அலாவுதீன் இருக்கார் இல்லையா, அவரோட படைகள் வந்து அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாமல் ரொம்ப திணறடிச்சாங்க. ஸோ அப்போ வந்து ஐயோ நம்மளை வந்து இவங்க எல்லோரும் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, இனி நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தூரில் இந்த ராஜபுத்திர படைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஜவுஹர் அப்படின்ற ஒரு சடங்கு நடத்தினாங்க. ஜவுஹரா அது என்ன சடங்கு அப்படின்னா, ஆண்கள் இருக்காங்கள அவங்கெல்லாம் கோட்டையிட்டு வெளியே போய் போர்க்களத்தில் இறந்துருவாங்க, கோட்டையை விட்டு வெளியே போய் போர்க்களத்தில் இறந்துருவாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, தீ அதாவது நெருப்பு இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டு அவங்கள மாய்ச்சிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜவுஹர் அப்படின்ற முறை. ஓகேங்களா, இந்த முறையில் அவங்க எல்லோரும் அவங்க தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே வந்து தன்னோட உயிரை கொண்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஜவுஹர் முறைனா என்ன, அது எந்த இதில் நடந்துச்சு, சித்தூர் சூறையாடலாம் 1303. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அலாவுதீனோட படையெடுப்புகளைப் போலவே வந்து அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டக்கூடியது. இவரோட படையெடுப்பு எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள் செஞ்சுருக்கார், அதுவும் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். இவர் என்ன பண்ணுறாரு, டெல்லி இருக்கு இல்லையா அதை சுற்றி இருக்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதாவது வேளாண்மை செய்கிற எல்லா நிலங்களையும் அகலாய்வு செஞ்சு அவர் வந்து ஒரு வரியை வந்து விதிக்கிறார். ஓகேங்களா, எவ்வளோ நிலம் இருக்குது என்னன்றதெல்லாம் பார்த்து டெல்லியை சுற்றி அங்கே வந்து ஒரு வரியை போடுறார். வரி வசூல் செய்கிற பணியை வந்து இராணுவ அதிகாரிக்கிட்ட கொடுக்குறார். யார் வரி வசூல் செய்ய சொல்கிறாரு, இராணுவ அதிகாரிக்கிட்ட கொடுக்குறார். இந்த நிர்வாக மாற்றத்தால் இந்த நிர்வாகம் இப்போ வந்து வரி வசூல் செய்கிறத வந்து இராணுவ அதிகாரிக்கிட்டே கொடுத்துட்டாரு, அண்ட் வந்து வரியையும் அவரே வந்து வேளாண் நிலங்களை வந்து பார்த்து நிர்ணயிச்சிட்டாரு. ஸோ இதனால் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலகாலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர். குறுநில மன்னர்கள் தானே முன்னாடி வரி வசூல் பண்ணாங்க, இப்போ அதை வாங்கி இராணுவத்துக்கிட்டே கொடுத்த உடனே இந்த தலைவர்கள் குறுநில மன்னர்கள் அவங்க எல்லாம் அவங்களோட உரிமையை இழந்துட்டாங்க. டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படையை படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சுருக்காரு, டெல்லியிலையும் மற்ற இடங்களையும் இருந்த அவங்களோட படைப்பிரிவுகளுக்காக வந்து அவர் வந்து கட்டாய உணவு தானிய என்ன முறை, ஒரு நிமிஷம்,
கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை இதை வந்து கொண்டு வந்தார் அந்த படை பிரிவில் இருக்கிற ஆட்களுக்காக. ஓகேங்களா, கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதாவது கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, கொள்முதல் செய்கிற அந்த ரேட் வந்துட்டு கொள்முதல் விலை வந்து சுல்தான் தான் நிர்ணயம் செய்யணும். வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டகசாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. அதாவது வரியாக வந்து தானியமாக வாங்கிக்குவாங்க, வரிக்கு பதிலாக பணமாக வாங்காமல் தானியமாக வாங்கிக்குவாங்க. அது வந்து அரசாங்கத்தில் பண்டக சாலையில் சேமித்து வச்சுட்டாங்க. தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார். இந்த புதிய ரூல்ஸ் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறத உறுதி செய்கிறதுக்கு ஒற்றர்களை என்ன செஞ்சார் அப்படின்னா, இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒற்றர்களை நியமித்தார். அவங்க வந்து நேரடியாக சுல்தான்கிட்ட நிலைமைகளை வந்து பார்த்துட்டு வந்து நேரடியாகவே தெரிவிச்சிருவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் இருந்துச்சு. அலாவுதீன் என்ன செஞ்சார் அப்படின்னா, 1316 இறந்துட்டார். அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியல. ஸோ வந்து கியாஸ்தீன் துக்ளக் அப்படின்றவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரசாட்சியை ஆரம்பித்தார். ஸோ இவங்களால் அதுக்கு மேலே இவருக்கு அப்புறம் வந்த அந்த கில்ஜி மரபினர் சரியாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யார் வந்து துக்ளக் மரபினர் வந்துட்டாங்க, யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார், அவரோட அரசர் ஜலாலுதீனை கொண்டுட்டு இவர் வந்தார். அலாவுதீனோட படைத்தலைவர் யார், மாலிக் கஃபூர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா துக்ளக் மரபினர், ஃபஸ்ட்டு கியாஸ்தீன் துக்ளக். அவரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.